எம்ஜிஆரின் பல படங்களில் வில்லனாக நடித்து எம்ஜிஆர் ரசிகர்களின் கோபத்துக்கு உள்ளானவர் தான் நடிகர் நம்பியார். தொடர்ந்து வில்லனாக நடித்தாலும் நம்பியாருடனும் மிகவும் நட்பாக பழகியவர் தான் எம்ஜிஆர். படப்பிடிப்பு தளங்களில் இருவரும் அன்புடன் பழகிக் கொள்வார்கள். நம்பியாரிடம் மனந்திறந்து பேசும் நல்ல நண்பர்களாகவே எம்ஜிஆர் இருந்தார். நம்பியாரும் எம்ஜிஆரை போலவே நாடகங்களை நடித்து மெல்ல மெல்ல சினிமாவில் நுழைந்து முன்னேறியவர் தான். அது என்னவோ துவக்கம் முதலே அவருக்கு நெகட்டிவான வேடங்களே கிடைத்துள்ளது. அவரும் கிடைத்த வாய்ப்புகளை விடாமல் தனது நடிப்பால் ரசிகரை பயமுறுத்தி வந்தார். ஒருமுறை எங்க வீட்டு பிள்ளை படம் வெளியான சில நாட்கள் கழித்து நம்பியார் காரில் வந்து கொண்டிருந்த போது சிலர் அவரின் காரை வழிமறித்துள்ளனர். என்ன விஷயம், யார் நீங்க என நம்பியார் கேட்க, நீ எப்படியா எங்க தலைவரை அடிக்கலாம் என கோபமாக கேட்க, நம்பியாரோ யார் உங்க தலைவர், நான் எப்ப அடிச்சேன் என கேட்க, வாத்தியாரே அடிச்சே என சொல்ல, எம்ஜிஆரை தான் சொல்கிறார்கள் என அவருக்கு புரிந்துவிட்டது. எனக்கு காசு கொடுத்தாங்க அடிச்சேன், அவரை என்ன அடிச்சா நீ பாக்குறியா என கேட்க, ஓ காசு கொடுத்தா எங்க வாத்தியார் அடிப்பியா என மேலும் பொங்க, சரிப்பா இனிமேல் அடிக்க மாட்டேன் என சொல்லிவிட்டு அவர்களிடமிருந்து தப்பியவர் தான் நம்பியார். இதை ஒரு பேட்டியில் அவரே கூறியுள்ளார். எங்க வீட்டு பிள்ளை படம் சூப்பர் ஹிட் அடித்து வெள்ளி விழா கொண்டாடியது, எனவே இதற்கான விழா எடுக்கப்பட்டுள்ளது. இந்த விழாவில் எம்ஜிஆர், அப்படத்தில் நடிகர் நடிகைகள் மற்றும் அப்படத்தில் பணிபுரிந்த தொழில்நுட்ப கலைஞர்கள் மற்றும் எம்ஜிஆரின் ரசிகர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். இந்த விழாவில் எம்ஜிஆர் பேச துவங்கிய போது அவர் பேசுவது மக்களுக்கு தெளிவாக கேட்க வேண்டும் என்பதற்காக அவர் முன்பு இரண்டு மைக்குகள் வைக்கப்பட்டுள்ளது. இதை பார்த்த நம்பியார், நாங்கள் எல்லாம் பேசும்போது ஒரு மைக், எம்ஜிஆர் பேசும்போது மட்டும் இரண்டு மைக்கா, அக்கிரமம் என நகைச்சுவையாக சொன்னார். இதை கேட்டு அங்கிருந்த கூட்டமே சிரித்தது. எம்ஜிஆர் சாதாரணமானவரா, பேச துவங்கியவர், இந்த படத்தில் நான் இரட்டை வேடத்தில் நடித்துள்ளேன், அதனால் எனக்கு இரண்டு மைக் என சொல்ல கைத்தட்டல் விண்ணை பிளந்துள்ளது. நன்றி.